பணப்பாக்கம் அரசினர் பெண்கள் மாதிரி மேல்நிலைப்பள்ளியில் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 வகுப்பறைகள் கொண்ட கட்டிட அடிக்கல் நாட்டு விழா. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த பணப்பாக்கம் அரசினர் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் தமிழ்நாடு அரசு நபார்ட் திட்டத்தின் கீழ் 2 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 10 வகுப்பறைகள் கொண்ட கட்டிடத்தின் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். அதன் பின் பணப்பாக்கம் மற்றும் நெமிலியில் அரசினர் ஆண்கள் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியின் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டிகளை சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் வழங்கினார். அதன் பின் அவர் பேசுகையில், தமிழக அரசு மாணவ மாணவிகளுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஏழை எளிய கிராமப்புற மக்கள் சிரமம் இல்லாமல் பள்ளிக்கு வந்து செல்ல வேண்டும் என்பதற்காக மிதிவண்டிகள் தமிழக அரசு வழங்கி வருகிறது. நீங்கள் அனைவரும் தமிழக அரசின் திட்டங்களை பயன்படுத்தி நன்றாக படித்து நல்ல நிலைக்கு வர வேண்டும் என கூறினார்.